ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அம்மா வீட்டு சனிக்கிழமை கும்பிட்டு தான் பார்க்க போகிறோம். என்னால் வீடியோ அப்டேட் பண்ண முடியல, ஏன்னா பாப்பா கூட சரியில்லைன்ட்டு நான் அதில் பிஸி ஆகிட்டேன். இன்றைக்கி அப்டேட் பண்ணிடலான்ட்டு உங்களுக்கோசரம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து சனிக்கிழமை பெருமாள் கும்பிட்டது அம்மா வீட்டில். எங்கள் வீட்டில் எப்படி முறைன்னா, காலையிலே குளித்து ரெடி ஆகிட்டு மூணு வீட்டில் போய் அரிசி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அரிசி வாங்கிட்டு வருவோம். அந்த அரிசியில் தான் சாமிக்கு படியல் வச்சு கும்பிடுவோம். பாருங்கள், அரிசி மூணு வீட்டில் வந்து அரிசி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுதான் அம்மா வீட்டு சாமி ரூமு. இப்போ இதுக்கு பூ போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி படையல் வச்சு தான் கும்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் போட்ட கோலம் தான் வீட்டு முன்னாடி. அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்றதுனால சின்னதாக கொஞ்சமாக போட்டேன். இதே நம்ம இண்டிபெண்ட் வீட்டில் இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். அங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால நான் சின்னதாக போட்டுட்டேன். இப்போ வந்து சாமிக்கு பூவெல்லாம் வச்சிட்ருக்கேன். அம்மா வந்து சாப்பாடு சமையல் வேலை பண்ணிகிட்ருக்காங்க கிச்சனில். சரி, எல்லா வேலையும் பிரித்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லோரும் ஒருத்தரே பண்ணாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால நான் பூஜை வேலைனா சும்மா சாமிக்கு பூ போடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களாம் பார்த்துட்ருக்கேன். அம்மா வந்து சமைக்கிறாங்க. அவங்க வந்து என்னை சமைக்க விட மாட்டாங்க. நானும் நல்லா சமைப்பேன், ஆனால் அவங்க வந்து அவங்க கையார சாமிக்கு படிக்கணுன்றதுனால அவங்களே செஞ்சு அவங்களே செய்வாங்க. இப்போ என்னென்னா பூ போட்டுட்ருக்கேன். அம்மா பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சாமிங்கள்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு கோவில், மினி கோவிலில் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். நம்மளாலலாம் இவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு பசங்க இருக்கிறதுனால என்னால் முடியாது. அம்மானா நான் எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறேன், நிறைய சாமி வச்சுக்காதம்மா, உன்னால் முடியாது, வயசான காலத்தில் உன்னால் க்ளீன் பண்ண முடியாதுன்னுவேன். ஆனாலும் அம்மா விடுடி கடவுள் துணியாக இருப்பாங்க அப்படின்றதுனால ஒரு நெக்லெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனாலும் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் சாமி க்ரஷ்ஷனா க்ரஷ்ஷு, அந்த மாதிரி க்ரஷ்ஷு. அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து அம்மாவுக்கு சொல்லுவாங்க, என்னம்மா நீ மினி கோவிலை வச்சுருக்கேன், கோவிலுக்கே போக தேவையில்லை, ஊரில் இருக்கிற சாமியெல்லாம் உன் வீட்லேயே இருக்குதுன்னு தான் அம்மாவுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. பாருங்கள், மேலெல்லாம் பூ வச்சாச்சு. இப்போ கீழே வச்சுருக்காங்க. மூணு ஸ்டெப் பார்த்திங்கன்னா சாமி தான் வச்சுருக்காங்க. கீழே வந்து இந்த குபேரர், சின்ன சின்ன சிலைங்க, வளையல், ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கேயும் நான் சில பூங்கெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் ஏற்றி அம்மா வந்து விளக்கேற்றி விட்டுருவாங்க. அம்மா வந்து கொஞ்சம் பிஸியில் இருக்கிறதுனால நான் செஞ்சிட்ருக்கேன். ஆனாலும் நான் பூ போடுறது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நான் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் ஒரு பூ தான் வைப்பேன், ஏன்னா எங்கேனா சாஞ்சிடுச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி பயம். நிறைய பூ போட்டு வெயிட் தாங்க முடியாது, சாஞ்சிடுச்சுன்னா அது ஒரு மனசு உறுத்தலாகவே இருக்கும். அதனால் என் பாப்பா பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை, அதனால் படுத்தே இருக்கா. அவளும் ஏஞ்சிட்டான், பால் வேணும்னு கேட்டான். அதனால் அம்மாக்கிட்ட வந்து டிஃபன் ஆகிடுச்சாம்மா, பால் வேணா, டிஃபன் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு இட்லி வச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதான ஒரு விசேஷம் இருந்தால் கிச்சன் பாருங்கள், இந்த கதி ஆகிடுது. கிச்சன் பார்த்தீங்கன்னா ரணங்கள்லாம் ஆகிடுது. இதுதான் அம்மா வீட்டு கிச்சன். என்றைக்கான ஒரு நாள் கிச்சன் டூர் போடுறேன் அம்மா. அது இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா பசிக்குது எதனா இருக்கான்ட்டு அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ணா என் பையன் பார்த்திங்கன்னா நடுவில் எனக்கும் பசிக்குது எதனா இருந்தால் கூடுன்னு நான் வந்து அப்பப்போ விழுற பாத்திரங்கள்லாம் கழுவிட்டே இருந்தேன். வேலை பிரித்து பார்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும், வேலையும் சீக்கிரமாக ஆகும்ன்றதுனால நான் விழுந்த பாத்திரங்கள்லாம் அப்படியே கழுவி கமுத்திட்டு இருந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா பசங்களுக்கு சட்னிக்கு தாளிச்சிட்ருந்தாங்க, பொரியல், சாமிக்கு படிக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சீக்கிரம் சீக்கிரமாக. அப்புறமா அம்மா இருந்துன்னு பசங்களுக்கு ஊட்டக்கூடாதான், டைம் ஆகிடுச்சு, நாம் தான் லேட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பசங்க அவங்களுக்கு இட்லி சாம்பார் எடுத்துகிட்டு வந்து ஊட்டிகிட்டு இருந்தேன். சாம்பார் பண்ணல, ராத்திரி வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு, அதுலேயே இட்லி தொட்டு சாப்பிட வச்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை, சாட்டர்டேஸ் கூட வேலை தான். அவங்களுக்கு எந்த பண்டிகை வந்தாலும் வேலை தான். பெரிய அண்ணனுக்கும் சின்ன அண்ணனுக்கும் அவன் வேலை பார்த்துட்ருந்தான். அம்மா சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க.
இப்போ படையல் வச்சிட்ருக்காங்க. நாங்கள் எப்போவுமே மூணு இலை வைப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரசாயனம், வாழைப்பழத்தில் ரசாயனம் பண்ணி தான் வைப்போம், ஸ்வீட்டு தான் வைக்கவும். பாயசம் பண்ணியிருந்தாங்க அம்மா, ஆனாலும் எங்கள் அம்மாவுக்கு அப்போலேருந்தே வாழைப்பழம் ரசாயனம் வச்சா தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றோம் இல்லையா, அந்த மாதிரி அம்மா பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா நான் போட்ட பூவை விட இன்னும் நல்லா அதிகமாகவே இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் போடுறது பிடிக்கவே பிடிக்காது. நான் சிம்பிளாக ஒரு பூ வச்சு செய்வேன். அம்மா வந்து நிறைய பூ இருக்கணும் சாமிக்கிட்ட, ஒரு மாதிரி லட்சணமாக இருக்கும், நீ ஒரு ஒரு பூ வச்சா நல்லா இருக்காதுன்ட்டு அம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா படையல் வச்சிட்ருக்காங்க, ஒயிட் ரைஸு, முதல்ல உப்பு வச்சு ஒயிட் ரைஸு, அப்பளம், சாம்பார் அதெல்லாம் படையல் வச்சிட்டாங்க. ஒரு ஏழு வெரைட்டி பண்ணியிருந்தாங்க அம்மா, நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 2:00 எல்லாம் சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் பூஜை நடந்துட்டுருக்கு. என் பொண்ணு பார்த்திங்கன்னா விளையாடிட்டுருந்தான், அவளையும் குளிப்பாட்டி சீக்கிரமாக ரெடி பண்ணி இது பண்ணிட்டேன். வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே மாடி மேலே போயிட்டு ஈவினிங்காக ஒரு நல்ல தூக்கம் போட்டுட்டு மாடி மேலே போயிட்டு ஒரு ஃபுல் வியூ எடுத்தேன். அம்மா வீட்டாண்டே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அது லைட்டிங்ஸ் போட்டாலே ஈவினிங் ஆகிறப்போ லைட் போட்டாலே நல்லா அழகாக இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம். அது ஒரு ஓவரால் வியூ எடுத்துட்டேன். அப்புறமா சரி இன்னும் என்ன வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் ஸ்டே ஆகிட்டேன் அங்கேவே. ஸ்டே ஆகிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு பார்த்திங்கன்னா வேக்யூம் கிளீனர் இது புதுசாக தசராக்கு வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆஃபரில் போயிட்டுருந்ததுனால நான் வாங்கிட்டேன். பார்க்கலாம், ஒரு டைம் வேக்யூம் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். அமேசானில் வந்து 7 days இருக்குது இல்லையா, அதனால் ட்ரை பண்ணி பார்த்துடலான்ட்டு ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அதனால் நான் இந்த பெட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் வாங்கலாம் வேறு பெட்டுன்றதுனால கொஞ்சம் பசங்க பெரியவங்க ஆகட்டும்ன்ட்டு நான் இந்த பெட்டே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க டைப்பர் போட்டுக்கிறாங்க, என் பொண்ணுக்கு இன்னும் 3 வயசான்றதுனால டைப்பர் போட்டுக்கிறான், யூரின்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ரப்பர் ஷீட் போடுறேன், ஆனாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் இல்லையா மலைக்கு, அதனால் நான் இந்த பெட்டு தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் ஹஸ்பண்ட் வேக்யூம் பண்ணிகிட்ருக்காங்க. ரியலி என்னன்னா ரொம்ப சவுண்டு, இவ்வளோ சவுண்டு வருமானது டவுட்டு தான் எனக்கு வேக்யூம் பண்ணால். நாங்கள் எல்லாருக்கிட்டேயும் கேட்டோம், ஆனால் இது இப்படி தான் சவுண்டு வரும், இவ்வளோ சவுண்டுன்னாங்க. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வேக்யூம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இன்னும் அவ்வளோ கலீஜாலாம் வச்சிக்க மாட்டேன், நீட்டாக தான் வச்சுக்குவேன். இருந்தாலும் கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை டஸ்ட் பண்ணிடலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நீட்டாக கார்னர் எட்ஜஸ் எல்லாம் வேக்யூம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், பார்க்கலாம் ரிவ்யூ எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி எட்ஜர்ஸு ரியலி சூப்பராக இருக்குது வேக்யூம். நீங்கள் பெட்டு இந்த மாதிரி சோஃபாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஃபுல்லு இந்தாண்ட சைடு எல்லாம் ஆயிடுச்சு, அந்தாண்ட சைடு பண்ணிகிட்ருக்காரு. நம்ம வந்து முனையில் செய்யணுன்னா வேறு மாதிரி இது ஃபிட் பண்ணிவிட்டு வேக்யூமே வேறு சின்னதாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதை ஃபிட் பண்ணி கார்னர் சைடு எட்ஜட் சைடு எல்லாம் நம்ம அந்த இதில் வந்து வேக்யூம் பண்ணிக்கணும். பாருங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் சைடில் சென்டரில் இந்த மாதிரி சந்தில் எல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ரியலி நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஆனால் சவுண்டு தான் கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தி. பாருங்கள் டஸ்ட்டே இவ்வளோதான் டஸ்ட்டே வந்தது எனக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. இந்த வேக்யூம் கிளீனர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கணவி கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.